திங்கட்கிழமை காலையில யூனிஃபார்ம் போட்டு போனாங்க, சனிக்கிழமை நைட்டுக்கு யூனிஃபார்ம் கட்டப்பட்டாங்க, வந்து ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுத்துவாங்க, வாழ்க்கை அப்படியே போயிடும். திரும்பி பார்க்கும்போது 25-30 வருஷம் போயிடும். வேலை 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 வாழ்க்கையும் ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணணும் சொல்லுவாங்க நிறைய பேர். உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கா? பேலன்ஸ் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம கிட்ட காசு இருக்கா நினைக்கிறோம், அது மீனிங் கிடையாது. நம்ம கிட்ட பேலன்ஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? பேங்க் பேலன்ஸ், வேற என்ன பேலன்ஸ்? பேங்க்ல எப்போ பேலன்ஸ் இருக்கும்? எல்லாம் செலவு பண்ணி மீதி இருந்தா பேலன்ஸ் இருக்கும். 20 வருஷத்துக்கு பேங்க்ல பேலன்ஸ் இருந்தது, இப்ப பேங்க்லயே பேலன்ஸ் இல்ல. 3 நாள் லீவ் விட்டாங்கனாக்க ஏடிஎம்ல காசு கிடையாது, கரெக்டா இல்லையா? சோ ஒர்க் லைஃப் நம்ம பேலன்ஸ் பண்றது இல்ல, ஒர்க் ஒர்க் நம்ம ஓடிட்டு லைஃப் வந்து பேலன்ஸ் பண்றது இல்ல. பணம் இருந்தா மட்டும்தான் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும். நிறைய பேர் கேக்குறாதான், இருப்பு இருக்கா, கை இருப்பு இருக்கா, பேலன்ஸ் இருக்கா, பாக்கெட்ல பணம் வச்சிருக்கியா? ஒரு இடத்துக்கு நம்ம ஹோட்டல் போனோம்னா நம்மளுக்கு ஒரு சித்தி கேக்குறதுன்னா பாக்கெட்ல பணம் வச்சிருக்கியா? ரெட்டா இல்லையா வந்து? சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கையும் லைஃபும் நம்ம பேலன்ஸ் பண்ணலைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒண்ணு நீங்க ஒர்க்கா இருக்கணும், இல்லைன்னா லைஃப் இருக்கு. சில பேர் ஒர்க்குக்காக லைஃப் நடத்துருவாங்க, சில பேர் லைஃப்காக ஒர்க் எடுத்துருவாங்க. இதுதான் கரெக்ட். வேலை 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 வேலைன்னு போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா 3 வேளை நல்லா சாப்பிட முடியுது வந்து, கரெக்டா? அதுக்கு மேல ஒண்ணுமே நம்மளால என்ஜாய் பண்ண முடியாது. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து சூழ்நிலை எப்படி இருக்குன்னாக்க, பணத்தை சம்பாதிச்சா அந்த பணத்தை செலவு பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த காலத்துல நாங்க சேமிச்சு வச்சோம் சேமிச்சு வச்சோம். என்ன அந்த காலத்துல செலவு பண்ற வாய்ப்பு இல்ல. அந்த காலத்துல மொபைல் கிடையாது, டிவி கிடையாது, மல்டிபிளஸ் தியேட்டர் கிடையாது, ஓல்வோ பஸ் கிடையாது, ஏசி நம்ம ட்ரெயின்ல போற அந்த ஜேர்னி கிடையாது. எல்லாமே மாறி போச்சு. ஸ்கூல் பீஸ் கட்டணுன்ற அவசியம் கிடையாது, அப்பலாம் காலேஜ் பீஸ் கட்டணுன்ற அவசியம் கிடையாது. எல்லாமே மாறி போச்சு. இன்னைக்கு நம்ம பணம் சம்பாதிக்கவில்லை என்றால் ரொம்ப கஷ்டம். சோ ஒர்க்கிங் லைஃப் நம்ம பேலன்ஸ் பண்ணியாகணும். சோ டெய்லி ஹெடிங்ஸ் எல்லாரும் கேட்கலாம். டெய்லி தினக்கூலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் யார் தினக்கூலி? நம்ம பக்கத்து வீட்டுல சொல்லியிருப்போம், நம்ம அன்றாட காய்ச்சி தினக்கூலி. நான் மாச சம்பளம் ரொம்ப கௌரவமா சொல்லுவோம். நம்ம மாச சம்பளம் வாங்குறவங்களும் தினக்கூலி ரெண்டா காலையை போடணும். என்ன ஆகும்? எல்லாருமே தினக்கூலி தான் வந்து நம்ம மாசத்துக்கு வாங்குறோம். அவன் டெய்லி இது பண்றான் வந்து டெய்லி ஏடிஸ் யார் யார் பண்ணுவாங்க? திருச்சியில கொத்தனாரு, நம்மளுக்கு தெரிஞ்சு கொத்தனாரு. நம்ம எப்படி நம்ம கீழே தான் பாக்கணும். கொத்தனாரு, சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறவன், இந்த ஹோட்டல் டெய்லி ஏடிங்ஸ் நடத்தா இல்லையா? இந்த ஹோட்டல் மாசத்துக்கு ஒரு தேவது. ₹30 நம்ம அப்படி வகுப்பு கூடாதுன்றதால மாச சம்பளம் கஷ்டம். மாசம் ஒரு 50,000 ரூபாய் இல்ல 30,000 ரூபாய்ன்ற மாதிரி தினமும்ன்ற மாதிரி நீங்க நினைச்சு பாருங்க. 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய் யார் சம்பாதிப்பாங்கன்னா, நீங்க யாரும் ஒரு காய்கறி கடை இல்ல ஒரு சலூன் கடை பார்க்கணும்னா 200 ரூபாய் சம்பாதிச்சிருக்கும் உண்டா இல்லையா?